ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட்க்கான ட்ரிக்கை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினான ட்ரிக்கே சொல்லி கொடுத்துட்றேன். ரிவே பாயிண்ட்ல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்டை ரிவே பண்ணுறது கன்ஃபார்ம். வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வேணும், டோக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவே ஜோனில் போய் நின்றுட்டு அதில் ரிவே பண்ணுறதுக்குள்ளே எனிமி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போம். அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்டில் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்டில் ஆக முடியுமா அப்படின்ற அந்த வீடியோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டேன். வேணுன்னு நானும் பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா செத்தாச்சு. செத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரூட்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மால்ஃபாவை ரிவே பண்ண சொன்னேன். இப்போ இவன் ரிவே பண்ணுறான், எனக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் ரிவே ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக் இதுமாரி நிறையா சொல்லிக் கொடுக்குறேன். கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் போட்டுக்கியா, குளோபல் போட்டுக்கியா. ஒரு நிமிஷம் வெள்ள வாங்க. ஓகே, ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? டேய் ஏர் ரூட் எடுக்காதடா. டேய் ஏர் ரூட் சாவ அடிச்சிருவேன், ஓடிடாத. சரி போ, சீக்கிரம் போ, ரிவைவ் பண்ண, எனிமி வந்துற போறான். பாவம். சரி ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தினா என்ன ட்ரிக் பண்றத பாருங்க. மார்ஃபா மைக் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு. ஓகே, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் போட்டு சைடில் போயிட்டு ஒரு குளோவல் போட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரே இடத்துல ஓடு. ஆ ஓகே, நேராக போயிட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு, நேராக மெடிக்கிட்ட போட்டு ஓடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எனிமி பண்ணிடுவோம். அப்படி சுத்தா வர நேராக ஓடுறா, குளோவலை பார்க்க ஓடுறா, குளோவலை பார்க்க ஓடு, நேராக முட்டிக்கிட்டே ஓடு. ஆ வர மாதிரி அப்படியே ஓடு, அப்படியே ஓடு ஓடு, அப்படியே ஓடு. கரெக்டாக காட்டுறா, அதை காட்டுறா, அப்படியே காட்டுறா, அவ்வளோதான். ரிவே பண்றடா எனக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே பாருங்க எவ்வளவு சீக்கிரமா இருக்குன்னு. கிராண்ட் மாஸ்டர்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஓகே மக்களே, எல்லாரும் பாத்துருவீங்க நினைக்கிறேன். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு குளோவால் மட்டும் போட்டு, இல்ல குளோவால் கூட தேவை கிடையாது, ரிவே ஜோன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கிட்ட உங்க பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே கழட்டி போட்டுருங்க. கழட்டி போட்டு அது ரவுண்டுக்குள்ளே நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வேகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நிற்கிறதுக்கும் மெடிக்கிட்ட கீழே போட்டு ஓடுறதுக்கும் ரொம்பவே வேகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல ட்ரிக்கு. சப்போஸ் நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக் மாரி தான். ஓகேவா? இப்போதைக்கு இந்த பக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் இது லைவ்லேயே பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வேகமாக இருந்துச்சு. அந்த சைடில் ஒருத்தர் ரிவே பண்ணான், அந்த சைடில் ஒருத்தர் ரிவே பண்ணான். அதேமாரி யார் மெடிக்கிட் போட்டு ரிவே பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவே பண்ணாங்க. ஓகேவா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் லேட்டாக தான் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி ரைட்டு விடுங்க, அதெல்லாம் விட்டு தெல்லுங்க. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதாவது மேட்ச்சுக்குள்ளே ஹேக்கரை பார்த்துட்டீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது நான் போய் அட்டாக் ஆட போகிறேன், ஒருத்தன் சர்வே எடுக்கணும் அப்படின்னா சர்வேக்கு நல்ல பிளேஸு. நீங்கள் டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் போடலனா கூட பரவாயில்ல. நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை பாருங்கள், ஃபேக்ட்ரி ஓரளவு ஜோனில் கவர் ஆயிருக்கு அப்படின்னா டேரெக்டாக அதேமாரி ஏறிடுங்க. நான் ஏறுறேன் பார்த்தீங்களா, குளோவால் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுங்க. இப்போ ரெண்டு பேருமே ஏறுறோம் பாருங்கள், ஆனால் மூணு பேர் மட்டும் தான் மேலே ஏற முடியும். ஓகேவா? ஒரு ஆளை மட்டும் ஏற்றி விட்டு நீங்கள் போயிட்டு ஜாலியாக அட்டாக் ஆகலாம், ஹேக்கரே வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் எந்த கேரக்டர்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? கேரக்டர்லாம் அவசியமே கிடையாது, நீங்கள் சர்வே கேரக்டர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் மேலே ஏறுறதா இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வே கேரக்டர் வச்சு நீங்கள் மெடிக்கிட் மட்டும் போட்டு வின் பண்ணி ஜாலியாக அப்படியே போய் அடிச்சுட்டு போயிடலாம். நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் வெளில இருந்துக்கிட்டு செகண்ட் ஜோனுக்குள்ளே உள்ளே வர மாட்டோம். ஓகேவா? ஹேக்கரை பார்த்தோம் அப்படின்னா வெளில நின்று மெடிக்கிட்டு போட்டு ஜெயிச்சிருவோம். சரி, தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீ முக்கியமாக உங்கள் குவார்டினேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டினேஷன் இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளாட்ல மைனஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பட்டு லீவ் ஆகிடக்கூடாது. யாருமே லீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நிறையா மைனஸ் ஆகும். லீவாகவும் விளாடுங்க, ஹேக்கரே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க, நீங்கள் உடனே ஜாலியாக ஆடுங்க. இந்த மேட்ச்சில் கூட ஒரு ஹேக்கர் இருந்தால் நான் அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் போனால் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹேக்கரு, காரை எடுத்து இன்விசிபிள் ஹேக்கர். ஓகேவா? டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனிமி ஏற்றி கொண்டுட்டு இருந்தோம். அதேமாதிரி லைவில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது போயா லைவில் இன்னைக்கு நம்ம 24 hours லைவ் போட போகிறோம். போயாவில் வித் போயாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் போயா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours இருக்கும். யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ வாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்னா போயா லாகின் பண்ணி நம்ம லைவில் இருப்போம். என்ன ரேங்க்கில் இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் ரீஜன் ட்ரை பண்ணுறோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ட்ரை பண்ணும்போது சேனல் கொஞ்சம் டல் ஆகும். என்ன வீடியோ போடணும்னு எனக்கே தெரியாது. கிராண்ட் மாஸ்டர் டிக்ஸ் டிக்ஸ்லாம் போடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது போய் அடித்தேன், ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் யாராவது வந்தாங்க அப்படின்னா
இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்குசின் மை லாபி அப்படிலாம் போடுவாங்க தெரியுமா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் போடலாம் ஓகேவா. எத்தனை பேர் இதை பார்ப்பீங்க அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் அடிச்சு நம்ம போடலாம் நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த டெப்ஸ் என்ன அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் பசிங்க்கு முக்கியமான தேவை ஆயில் டேமேஜ் எல்லாருமே எடுப்பாங்க ஓகேவா. அட்டாக் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் செத்துட்டா கூட மைனஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேமேஜுக்கு எந்தெந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். அட்டாக் ஆடுற மாரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் வெளில தள்ளி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் கேரக்டர் எல்லாமே ஜோனில் உட்காந்தா லைஃப் எனக்கு குறையாத மாரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 40 மெடிக்கெட் கிட்ட அவன்கிட்ட எடுத்து எல்லாருமே ஒரு ஜோன் வெளில போய் போட்டு வந்துடுங்க. அவன் வெளில போயிட்டு கரெக்டாக ரிவே ஜோன் கிட்ட டோக்கனை போட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரிவே பண்ணி மெடிக்கெட் போட்டு வின் பண்ணிடலாம் மேட்ச் ஈஸியாக ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் போயால. தேர்ட் ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டவுன் சென்டோசா மாஸ் எலக்ட்ரிக்கல் மில்லு இது மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும் தான் மெயினாக ஹேக்கர்ஸ் இறங்குவாங்க, கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அங்கே தான் இறங்குவாங்க ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா ஆயில் டேமேஜ் கொடுக்குறதுக்கு எல்லாருமே இந்த இடத்துல இறங்குவாங்க ஓகேவா. இந்த இடத்த தவிர நீங்கள் வேறு இடத்துல இறங்குனீங்க அப்படின்னா அட்டாக் ஆடி நீங்கள் வின் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் அட்டாக்லாம் ஆட மாட்டேன் ப்ரோ, சர்வே தான் ப்ரோ அடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வேகமாக இறங்கி எடுத்தோடனே ரெண்டு கண்ணை எடுத்துகிட்டு ஜோன் முடிய விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேமேஜ் எடுங்க. கேப்டன் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் பிடிச்சி சென்டோசா போகலாம். சென்டோசா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனு வெளில ஓடுங்க ஓகேவா. ஜோன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜோனுக்குள்ளே இருக்கே இருக்காதிங்க, ஜோன் வெளிலேருந்து வாங்க, ஆயில் டேமேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மாஸ் எலக்ட்ரிக்கல் அப்டேட் ஆயில் டேமேஜ் இருக்கும், மூணு பேருமே எடுத்துடலாம் ஓகேவா. கேப்டவுனில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலிண்டர் இருக்கும், அப்புறம் சென்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர், மாஸ் எலக்ட்ரிகில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலிண்டர் ஓகேவா. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், மாஸ் எலக்ட்ரிகல் கீழே ஒன்று இருக்கும் அதான் சொல்கிறேன் மூணுன்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்ரெடி நான் புஷ் பண்ணியிருக்கேன், எல்லாருமே இப்படி தான் ஆடுறாங்க, நம்மளும் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ லேண்ட்மைன் வச்சு விட்டேன், எனிமி பார்க்க சப்போஸ் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆயில் டேமேஜ் எடுத்துடக்கூடாது, சுற்று ஆயில் டேமேஜ் எடுக்கக்கூடாது. இப்போ நான் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால லேண்ட்மைன் வச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்க சொல்கிறேன் பாருங்கள் பசங்களை, எனிமி இங்கே இருக்கான் ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேமேஜ் உடைக்காமல் லேண்ட்மைன் உடைங்கடா அப்படின்னு சொன்னால் லேண்ட்மைன் உடைச்சாங்க. லேண்ட்மைன் உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேமேஜ் சேர்ந்துடும் ஓகேவா. டேரெக்டாக அவங்க ரெண்டு பேர் ரிவைவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டேன். முக்கியமாக யாராவது டீமில் ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு மேலே சிஆர் செவன் வச்சுங்க, அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதோட எல்லாருமே சிஆர் செவன் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஓகேவா. சிஆர் செவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜோன் சர்வே பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் செவன் உங்களுக்கு தேவைப்படாது, கே கேரக்டர் வச்சுங்க, காலான வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஏற்றிக்கிற மாரி ஓகேவா. சரி, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக் எதுவுமே நீங்கள் தேவை கிடையாது, ஜாலியாக போயிட்டு எப்போதும் போல் விளாடுங்க. சப்போஸ் நான் புதுசாக ட்ரிக் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரே ட்ரை பண்ண போகிறேன், நிறையா வாட்டி ட்ரை பண்ணி கிராண்ட் மாஸ்டரே இது வரையும் அடித்ததில்லை அப்படின்னா அந்த ரிவே ஜோனில் சொன்ன தெரியுமா, மெடிக்கிட்ட போட்டு ரிவே பண்ணுங்கன்னு சொன்ன தெரியுமா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆயில் டேமேஜ் முக்கியமாக கேப்டவுன் மாஸ் எலக்ட்ரிக்கல் சென்டோசா இந்த மூணு இடத்துல தான் நான் ஃபுல்லாகவே இறங்க போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்குனீங்க அப்படின்னா போயிட்டு ஜாலியாக ட்ரம் டேமேஜ் எடுத்துகிட்டு உள்ளே ஜோன் வெளிலே உட்காந்து கூட நீங்கள் மெடிக்கெட் போட்டு கூட வின் பண்ணலாம். ஒரு ஆள் ஆனால் ஃபுல்லாகவே மெடிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க, அப்படி போட்டு கூட ஈஸியாக எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. பை பை.